ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்ஸ் லேர்னிங் எக்ஸ்ப்ரெஸ். இன்னைக்கு கிட்ஸ் லேர்னிங் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் நான் பார்க்க போகிறேன்னா இங்கிலீஷ் டெஸ்ட்டு ஃபார் எல்கேஜி சில்ட்ரன்ஸ் தான் நான் டெஸ்ட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி வாங்க, அது நம்ம என்ன நல்லா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி சில நர்சரி எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு கூட இப்போ ஆன்லைன் கிளாஸில் கூகுள் ஃபார்ம்லேயோ இல்லை அவங்க க்வெஸ்சன் கேட்குற மாதிரி கூட அவங்க கேட்பாங்க. பட் பசங்களுக்கு தரவாக இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிடலாம். சரிங்க, பாருங்கள். டேஷ் பி, டேஷ் பினா இது மிஸ்ஸிங் ரைட் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இன் ஏ டு செட். அப்படின்னா இதில் இந்த ஏ டு செட் இருக்குல்ல ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ், இந்த ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ்குள்ளே கொஞ்சம் மிஸ்ஸிங் வேர்ட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டிருப்பேன். இதெல்லாம் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், இந்த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். Write missing words in L A to Z ன்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ்னால இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் பி, பிக்கு பின்னாடி என்ன வரும், ஏ இல்லை இங்கே நாங்கள் ஏ போட்டுக்கலாம். ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் என்ன வரும், சி, சிக்கு அப்புறம் என்ன வரும், டி, கரெக்ட், டிக்கு அப்புறம் என்ன வரும், இ இருக்குது, ஓகேவா, இக்கு அப்புறம் என்ன வரும், எஃப், எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜி, ஜிக்கு அப்புறம் என்ன வரும், ஹெச், ஹெச்க்கு அப்புறம் என்ன வரும், ஐ, ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜே, ஜேக்கு அப்புறம் கே, கே இருக்குது தானே, ஜே கே இருக்குது, ஆ ஜே. அப்புறம் இப்போ நம்ம கே முடிச்சுட்டு எல்லு எம்மு என்னு ஓ கொடுத்துட்டு இருக்காங்கள இங்கே, ஓக்கு அப்புறம் என்ன வரும், பி, பீக், அப்புறம் க்யூ, க்யூ அப்புறம் இப்போ க்யூக்கு அப்புறம் ஆர் இருக்குது, ஆருக்கு அப்புறம் என்ன வரும், எஸ்ஸு, எஸ்ஸுக்கு அப்புறம் டி, டீக்கு அப்புறம் என்ன வரும், யூ, யூக்கு அப்புறம் என்ன வரும், பாருங்கள் எஸ் எழுதிட்டோம், எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், டி, டிக்கு அப்புறம் என்ன வரும், யூ, யூ அப்புறம் என்ன வரும், வி, விக்கு அப்புறம் என்ன வரும், டபிள்யூ, டபிள்யூக்கு அப்புறம் என்ன வரும், எக்ஸ், எக்ஸ் இங்கே இருக்குதா, எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், ஒய், ஒய்க்கு அப்புறம் என்ன வரும், ஜேட், எஸ். இது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டோம். இது பாருங்கள் இப்போ மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ வந்து இது முடிச்சாச்சு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கும் நீங்கள் சம்சம் நீங்கள் பெரியங்க என்ன பாருங்கன்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் கற்றுத்தர தேவையில்ல எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு. அண்ட் அப்புறம் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே என்ன வரைஞ்சிருக்கேன் நான், திங்களா இங்கே என்ன வரைஞ்சிருக்கேன், ட்ரீ வரைஞ்சிருக்குன்னா. இப்போ இங்கே ட்ரீயில் வந்து சர்க்கிள் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ட்ரீக்கு என்ன வரும், டி, அதனால் கேபிட்டல் லெட்டரில் டி எங்கே இருக்குது, தோ, ஓகேங்களா. அப்புறம் செகண்ட் க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டி ஃப்ளாக் கேட்டிருக்காங்க. இது ஃப்ளாகுக்கு என்ன வரும், எஃப், எஃப் இருக்கு, எங்கே இருக்குது பாருங்கள். இப்போது எஃப்னா ஃப்ளாகு தானே வரும், அதனால் நம்ம ஃப்ளாகுக்கு எஃப் இங்கே வந்துருச்சு. சரி நம்ம அடுத்த பேப்பர் போகலாம். அடுத்த பேஜில் என்னென்னா அதே தான், இங்கே என்னது, பி, பி ஃபார் பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளையில் வந்து என்ன இருக்குன்னா பீங்க்கு இங்கே க்யூ ஒய் பி, அதனால இப்போ நம்ம பீனால இந்த பி இங்கே இருக்குல்ல, அதனால் இங்கே பி, இங்கே கேட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு, கேட், புசி கேட்டுருக்குல்ல, அதனால் கி, சி எங்கன்னா இருக்குதா, எஸ் இதோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எக்ஸாம் டெஸ்ட் அப்டேட்டு நான் கொடுக்குறல, இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். டாட்டா, பை பாய்.